135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்க, நீங்கள் எப்படி சுபஹான மௌலிதிலே யா நபி கசீதாவிலே அந்த பைத்திலே அந்த கஃபாருல் ஹத்தாயா என்று நீங்கள் சொல்வீர்கள்? வஹாபி வழிகேடர்கள் இந்த கேள்வியை தங்களுடைய பத்திரிகையின் மூலமாக கேட்டு இளம் மாணவர்களையும் மாணவிகளையும் வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு ஹியலாக்களை தந்திரங்களை மேற்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய குஃபாலங்களில் இந்த அந்த கஃபாருல் ஹத்தாயா என்பதும் ஒன்று. ஆகவே அல்லாஹ் அவனன்றி யார் மன்னிப்பான் என்று அல்லாஹ் கேட்டிருக்க, நீங்கள் எப்படி நாயகத்தை பார்த்து மன்னிப்பீர்கள் என்று சொல்வீர்கள் என்று கேட்கின்றார்களே, அதற்கான ஆதாரங்களை நம்முடைய இமாம்கள் அடுக்கின்றார்கள். அல்லாஹ்வை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றான், அருமையான எனது அடியார்களே, நீங்கள் உங்களிலே உங்களில் சிலர் சிலரை மன்னிப்பதும், நீங்கள் பழிக்கு பழி வாங்காமல் மன்னித்து விடுவதும், நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த பிழைகளை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுவதும் அவ்வாறு இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரஹீமாக கிருபி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு ஆயத்திலே. வைதாமா கலிபு ஹும் யகஃபிரூன், அல்லாஹ் மூமின்களை அவர்களுடைய தன்மைகளை சொல்லிக் கொண்டே வரும்போது இந்த உண்மை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் கோபப்பட்டால் தங்களுடைய அடியார்கள் தங்களுடைய பணியாட்கள் செய்யக்கூடிய காரியத்தின் காரணமாக முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கோபப்பட்டால் தங்களுடைய பணியாட்களை வேலையாட்களை பழிக்கு பழி வாங்காமல் மன்னித்து விடுவார்கள். ஹஸரத் ஹசன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு அடிமை இருந்தார். தனது அடிமையை அழைத்தார்கள், பெயர் சொல்லி அழைத்தார்கள், அவர் வரவில்லை. மீண்டும் அழைத்தார்கள், அவர் வரவில்லை. இவ்வாறு பல தடவை அழைத்தார்கள், ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை பதில் சொல்லவில்லை. உடனடியாக அலி புலி அவர்களுக்கு கோபம் கடுமையாக ஏறி தனது அடியானை தனது அடிமையை தான் இத்தனை முறை அழைத்தும் பதில் சொல்லவில்லையே என்ற கோபத்திலே தண்டிப்பதற்காக எழும்பி வந்தார்கள். நான் கூப்பிட்டது உனக்கு விளங்கவில்லையா? ஒன்றல்ல பல தடவை கூப்பிட்டேன், ஆனால் எனது அழைப்புக்கு நீ பதில் சொல்லவில்லையே, என்ன காரணம்? உடனே அவர் சொன்னார், கலீஃபா அவர்களே, நீங்கள் தண்டிக்க மாட்டீர்கள் பழிவாங்க மாட்டீர்கள் என்று உங்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அபார நன்மைதான், இந்த அபார நம்பிக்கை. நீங்க எத்தனை தடவை அழைத்தும் நான் வராவிட்டால் அதற்காக உடனுக்கு உடனாக என்னை நீங்கள் தண்டிக்க மாட்டீர்கள் பழிவாங்க மாட்டீர்கள், நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், அதனால் வரவில்லை. உடனே ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அப்படி என்றால் உனது நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் என்று பழிவாங்க மறுத்தார்கள், அதை விட்டுவிட்டார்கள். வான் தஃபு வ தஸ்பஹு வைதாமா கலிபுஹும் யக்ஃபிரு, அந்த உண்மை மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் கோபப்பட்டால் தங்களுடைய கீழால் இருக்கக்கூடியவர்களை மன்னிப்பார்கள் என்று அப்ப முதலாளிமார்கள் தங்களுடைய தொழிலாளர்களை மன்னிக்கலாம். வலமன் சபர வகஃபர இன்னதாலிகளமின் ஆசிமில் உமூர், உங்களுக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் அந்த சோதனையில் ஈடுபட்டவர்களை சோதனை ஏற்படுத்தியவர்களை மன்னித்து விட்டால் இன்னதாலிக்க நமின் அஸ்மில் உமூர், அதுதான் மிக பெருந்தன்மை, காரியங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்தது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான். அந்த ஒலியினா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வாந்த ஹைருல் காஃபிரீன், யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய ஒலியாக எங்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறாய், ஃபக்ஃபிர் லனா எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னா எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, வாந்த ஹைருல் காஃபிரீன் நீ மன்னிக்க கூடியவர்களில் மிகச்சிறந்தவன். மன்னிக்கக்கூடியவர்கள் உன் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லா மன்னிக்கக்கூடியவர்களின் மிகச்சிறந்தவன் நீ தான். இப்ப அல்லாஹ் அல்லாதவர்களும் மன்னிக்கின்றார்கள், பாவம் செய்துவிட்டால் ஒரு பெரும்பாவம் செய்துவிட்டார், சிறு பாவங்கள் நன்மைகள் அதை அழித்துவிடும். ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்துவிட்டால் அந்த பாவத்தை முதலாவது மனிதன் மன்னிக்க வேண்டும். நான் ஒருவனுக்கு பாவம் செய்துவிட்டால் அவனிடத்திலே பொறுப்பு தேடிக்கொள்ள வேண்டும், அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி என்றால் மனிதர்கள் மன்னிக்கலாம், தனவந்தர்கள் தங்களுடைய தொழிலாளிகளை மன்னிக்கலாம், அதுபோன்று மற்றவர்கள் சஹாபாக்கள் தங்களுக்கு இடையூறு செய்த எதிரிகளை மன்னிக்கலாம் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தங்களுக்கு
தங்களை குறை செய்ய வந்தவர்களை ஏன் மன்னிக்க கூடாது? தங்களுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈரல் குலையை உஹது யுத்தத்திலே பலிக்கு பலிக்கு வாங்கிய வஹ்ஷியை ஏன் மன்னிக்க கூடாது? ஹிந்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணியை ஏன் மன்னிக்க கூடாது? தாயிஃப் நகர மக்கள் அவர்களை கடுமையான கல்லாலும் சொல்லாலும் துன்புறுத்திய அந்த காரணகட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கப்பட்டதாம், வானவர் கோன் அவர்களே, நீங்கள் பூமியிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எவ்வளவு விரைவாக செல்வீர்கள்? எந்த அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஆற்றல் தந்திருக்கிறான்? ஏனென்றால் அவர்களை அல்லாஹு தஆலா கவியுன் அமீன், மிக சக்தி வாய்ந்தவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவ்வாறு அவர்களிடத்திலே கேட்கும் போது சொன்னார்கள், நான் மிக சனப்பொழுதிலே ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் சென்று விடுவேன். அவ்வாறு செல்லும் போது உங்களுக்கு எப்போதாவது சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? கேட்கும் போது சொன்னார்கள், இரண்டு விடுத்தம், எனது பணியில நான் இரண்டு முறை சற்று நான் சிரமம் எடுத்துக்கொண்டேன். ஒன்று, நபியுல்லாஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் அந்த பாலங்கிணற்றிலே தள்ளினார்களே, பாலங்கிணற்றிலே தள்ளிவிட்டு உடனடியாக அல்லாஹ்வுடைய உத்தரவு எனக்கு வந்தது, ஜிப்ரீலே எனது ரசூலை நபியை அந்த பாலும் கிணற்றிலே என்னுடைய அடிப்பாகத்திலே பல்வேறு விதமான விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கிறது, உடனடியாக அதிலே அந்த நபி சென்று விடாமல் உடனே சென்று காப்பாற்றுங்கள். அந்த நேரத்தில் எனக்கு சிறிய லேசான ஒரு சிரமம் ஏற்பட்டது. மற்றொன்று, தாயிப் நகரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் துன்புறுத்தும் போது, சிறுவர்களை கல்லால் எரியவிட்டு காயப்படுத்திய போது, அவர்களுடைய அந்த பொன் மேனையில் இருந்து அந்த இரத்தம் பூமியிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை நான் தாங்கி பிடிப்பதற்காக நான் விரைவாக வந்தேன் மலக்கூத்துல்லாவிலே இருந்து. அப்போது எனக்கு சிரமம் ஏற்பட்டது. இந்த இரண்டை தவிர நான் சிரமப்பட்டதில்லை என்று சொல்லி காட்டினார்களாம் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட தாயிப் நகர மக்களை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து காட்டினார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டிலே உதேபியா உடன்படிக்கை நடைபெற்றது. இந்த வருடத்தில் நீங்கள் உம்ராவுக்கு வரக்கூடாது என்று சொல்லார்கள். அங்கு ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டது என்பது வரலாற்று நிகழ்ச்சிகள். ஆனால் ஹிஜ்ரி 6 இந்த சம்பவம் நடைபெற்றாலும் 8ஆம் ஆண்டிலே இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, அருமை நாயகமே, எனது ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு பகிரங்கமான ஒரு வெற்றியை தந்துவிட்டோம் என்று ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டிலே மக்கா இஸ்லாத்தினுடைய ஆளுகைக்கு வந்தபோது அருமை சஹாபாக்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புடைச்சூல மக்காவிற்கு நுழைந்து அந்த காபத்துல்லாஹி சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சிலைகளையும் அப்புறப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவின் மூலமாக இஸ்லாத்தை எடுத்துரைத்து அந்த இஸ்லாம் வளர்ந்த அந்த நேரத்தில் இந்த குறைசி காபிர்கள் எல்லாம் எங்கே ஓடி ஒளிய வேண்டும் என்று இடம் தெரியாமல் அத்தனை பேர்களும் சரணடைந்தார்கள். ஹரம் ஷரீஃபிலே ஒன்று கொட்டினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தனை குறைசி காபிர்களை, அங்கு ஹிந்து பெண் இருக்கிறார், வாஷி இருக்கிறார், பெரும் குறைசி குஃபார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மாதா தகூலூன அந்தும் ஃபாயிலும் பிக்கும், மாதா தகூலூன அன ஃபாயிலும் பிக்கும். இப்போது மக்கா இஸ்லாத்தினுடைய கைக்கு வந்து விட்டது, ஆனால் இப்போது உங்களுக்கு கலிமா சொல்லி முஸ்லீமாக ஆகுவதை தவிர உங்களுக்கு வேறு புகலிடம் இல்லை. உங்களை பழிக்கு பழியும் வாங்கலாம், அதற்கான ஆற்றலும் என்னிடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் கேட்கிறேன். உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று, நான் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று நமது உயிரினுமினிய எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தனை குறைசி குஃபார்களிடத்திலே கேட்கும் போது அவர்கள் ஒட்டுமொத்த குரலிலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாயகமே, நீங்கள் சங்கையான குடும்பத்திலே பிறந்தவர்கள், நீங்கள் பழிக்கு பழி வாங்குவதற்கு உங்களுக்கு அனைத்து விதமான உரிமையும் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் மன்னித்து எங்களை விடுதலை செய்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். வாந்தும் துலகா, நீங்கள் அத்தனை பேர்களும் தலாக், அத்தனை பேர்களும் விடுதலையாக ஆகிவிட்டீர்கள். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யோம், இப்போது எந்த பழிக்கு பழியும் இல்லை, உங்களை அத்தனை பேர்களை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அந்த இடத்திலே மன்னித்து விட்டார்கள். உலகத்திலே எந்த தலைவன் அதை செய்ய முடியும்? அவ்வளவு பெரிய
தனக்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு அல்லாஹ்வால் உரிமை